வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் குடும்பத்தின் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், 1 முதல் 12 வகுப்பு வரை தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், கொரோனா காலத்தின் போது தன்னுடைய 2 பெற்றோர்களையும் இழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளுக்கான வரிகளை இனிமேல் ஆன்லைனில் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கற்பிக்கும் தன்னார்வலர்கள் ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கு எல்காட் இணையதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இன்று முதல் 2 நாட்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். திருச்சியில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 26 தேதிக்குள் ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 150 கோடியில் 37 மாவட்டங்களில் 1000 புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற ரிசர்வ் வங்கி கொடுத்துள்ள காலக்கெடு இன்னும் 4 நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் தமிழக அரசு பேருந்துகளில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மிலாது நபி திருநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 14 மாவட்டங்களுக்கு புதிய செயலாளர்களை அறிவித்துள்ளார். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை திருப்பதி இடையிலான விரைவு ரயில் சேவை இன்று முதல் வருகின்ற அக்டோபர் 12 தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி உண்டா என்பது குறித்து இன்று அறிவிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். நாளை காவிரி மேலாண்மை ஆணைய அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்றுள்ளது. தமிழ்நாட்டில் 13 கலங்கரை விளக்கங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது என்று கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை செயலாளர் டி கே ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் அக்டோபர் 1 தேதி 1000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மிலாடி நபியை முன்னிட்டு இன்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2 தேதியும் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றைய நீலகிரி, தேனி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேட்டுப்பாளையத்தில் இன்று நடைபெற இருந்த அண்ணாமலை அவர்களின் நடைபயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மாலை திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் தனது 25வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கூகுள் நிறுவனம் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது. சதுரகிரி மலையில் இன்று முதல் 4 நாட்கள் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அரசு பணிக்கு தேர்வானவர்களுக்கு அரசு பணி ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு பணியிடங்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் பாய்மர படகு போட்டியில் தமிழக வீரர் விஷ்ணு சரவணன் அவர்கள் வெண்கலம் பதக்கம் வென்றார். 2023 தமிழ்நாடு சுற்றுலா கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.